Morning students, I am Vidal school maths teacher. Today Tuesday, today we are learning to exercise 4.1 la 9 examples namma enna pannitom 9 sums vandu namma enna paniyaachu solve paniyaachu okay va ovvor sum eppadi solve pannungiradha namma detail ah ovvor sum ay paathama okay today endha sum paaka porom 10th one okay va 10th one sum paarenga enna kuduthirukanga The ratio of boys and girls in a class. ஒரு கிளாஸ் ரூம்ல பாய்ஸ்க்கு ரேஷியோ உள்ள எவ்வளவு ரேஷியோஸ் கொடுத்திருக்காங்க 5:3 ஓகேவா இஃப் 60% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 8% ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு பாய்ஸ் சொல்லியிருக்காங்க 60% ஆஃப் பாய்ஸ் நெக்ஸ்ட் வந்து 8% ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில்டு இன் ஆன் எக்ஸாமினேஷன் இத்தனை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன ஆயிட்டாங்க ஃபெயில் ஆயிட்டாங்க இதுல எக்ஸாமினேஷன்ல தென் ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலோட இது கொடுத்துட்டாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் 60% பாய்ஸும் 8% வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லியாச்சு ஆனா இப்ப பாஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு என்ன பண்றாங்க நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ஓகேவா இப்போ கிளியரா எல்லாத்துக்கும் இப்போ செம்ம கிளியரா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா ஓகே குட் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா பாருங்க 10th ஒன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்பொழுதுமே என்னென்ன கிவன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்ப்போம் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க த ரேஷியோ ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5:3 ஸோ இது என்னன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதானே பாய்ஸுக்கு பியும் கேர்ள்ஸுக்கு ஜியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டினோட் பண்ணிக்கலாம் இப்போ ரேஷியோ நம்ம எப்படி எழுதுவோம் பி பை ஜி ஈக்குவல் டு 5:3 5Bங்கிறது பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் வந்து 3 சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஃபெயிலியர் இன் பாய்ஸ் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க பாய்ஸில் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க 60% ஓகேவா ஃபெயிலியர் ஃபெயிலியர் இன் பாய்ஸ் எவ்வளோ பாய்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் 60%ஆ ஸோ 60% ஸோ பாஸ் ஆன பர்சன்டேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் பாஸ் பர்சன்டேஜ் இது எப்படி நம்ம எழுதுவோம் பாஸ்னாலே 100% மைனஸ் 60% ஏன்னா 100% தான் எப்போதுமே பாஸு அதில் 60% என்ன சொல்லிட்டாங்க ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ண தானே பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியும் ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் 4, 9, 1, 84% என்ன அது பாஸு இப்போ பாய்ஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 84% 84/4 பாய்ஸ்க்கு பின்னு டினோட் பண்ணியிருக்கோம் கிளியரா இப்போ புரியுதா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் நம்ம ஃபெயிலியர் இன் கேர்ள்ஸ் இப்போ என்ன பார்த்தோம் பாய்ஸ் பார்த்தோமா நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் கேர்ள்ஸ் பாருங்க ஃபெயிலியர் இன் கேர்ள்ஸ் எவ்வளோ 8% இப்போ பாஸ் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம் 100% மைனஸ் 80% இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பாஸ் ஆனவங்க வேல்யூ 92% கரெக்டா 92% தானே ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு 92%னா 92/100 ஜி கேர்ள்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி அண்டு ஜி ஃப்ரம் ஏ ஓகேவா புரியுதா இப்போ என்னன்னு புரியுதா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுத்துப்போம் இந்த ஈக்குவேஷனுக்கு ஏ ஓகேவா இந்த ஈக்குவேஷன் 1 நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் 2 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம
to find the value of என்ன value நம்ம find பண்ணோம் bg தானே so to find the value of b and g okay va from எதில இருந்து கண்டுபிடிக்க போறோம் நம்ம from a எங்கிறதுல இருந்து bg கண்டுபிடி first a ஓட equation na b by g equal to 5 by 3 idana equation namba pannadhu okay ipo paarenga ipo both side enna panna pora namba plus 1 ala both side plus 1 ala enna panna porom add panna porom so add pannunga b by g plus 1 equal to 5 by 3 plus 1 ipo enna pannuvom lcm eduppoma lcm edutha idu enna agum b plus g divided by g equal to 5 plus 3 divided by 3 இது நம்ம எப்படி எழுதலாம் b plus g divided by g equal to 8 by 3 கரெக்ட்டா எழுதுனது 8 by 3 தானே இப்போ நமக்கு g ஓட வேல்யூ மட்டும் தான் தெரியும் சோ இப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் மாத்திக்கலாம் எப்படி மாத்தலாம் இப்போ இந்த லெவல்லது இங்கிட்டு கொண்டு வரும்போது 8 by 3 3 by 8 இது எப்படி ஆகும் g by b plus g கிடைக்குமா இப்ப g ஓட வேல்யூ மட்டும் தான நமக்கு தெரியும் இப்ப அது எப்படி எழுதலாம் நம்ம g equal to 3 by 8 into b plus g இதுதான் என்னது g ஓட வேல்யூ இப்ப புரியதா இப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை g வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபைண்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த இத யூஸ் பண்ணி b ஓட வேல்யூ இப்ப இத எல்லாத்தையும் மாத்தி எழுதுங்க b 5 by 3 ய 3 by 5 b by g ya g by b ne enna pannitom namba maathi eludidom so ipo same ah like both side enna pannuvom plus 1 ala add pannu plus 1 ala add pannomna ipo enna pannuvom 3 plus 5 plus 1 idhe maadhiri da ingeyum panna porom okay va 3 plus 5 plus 1 equal to g by b plus 1 ipo lcm edutha enna varum 3 plus 5 divided by 5 இங்கேனா வரும் g plus b divided by b இப்போ நமக்கு இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் 8 by 5 equal to g plus b divided by b கரெக்ட்டா இதே சேம் ப்ரோசிஜரா இதுக்கும் வருதா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு b ஓட வேல்யூ தான தெரியும் சோ இப்போ என்ன பண்ண நம்ம அத மாத்தி எழுதி போமா சோ b by b plus g equal to 5 by 8 சோ b equal to என்ன வரும் 5 by 8 b plus g okay va 5 by 8 b plus g ipa enna value namba kandupidichitom b value ipa namba kandu find pannitom next ipa total pass na enna pannom pass girls plus pass boys total pass na namba rendu per boys and girls odeya pass dana theriyum so appa na ipa enna pannom pass in girls pass in girls plus pass in boys kya pass in girls pass in boys clear ah ipa pass in girls namba g evlo kandupidichirukom paarenga g oda value enna kandupidichirukom 3 by 8 p plus g so appo na 3 by 8 b plus g plus pass in boys evlo kandupidichirukom 5 by 8 into b plus g clear ah pa ipa idu rendu lendum ipa nam enna panna porom ipa enna pannalam ipa percentage kanakku irukku okay va passing girls passing in boys paarenga inga kandupidichirukom passing boys ingiradhu 84 divided by 100 pass in girls 92 divided by 100 ana nam edha substitute pannom idha substitute panna koodadhu pass ana dhaan substitute pannom so appo na indha edha substitute pannama edha substitute panna porom namba 84 divided by 100 b plus 92 divided by 100 g b denoted boys g denoted girls okay va so idhula endu common ah endha value namba vella edukalam p plus g so 84 divided by 100 plus 92 divided by 100 okay va ipa b oda value
next g oda value ena find panirkom idu appadi substitute panunga 84 divided by 100 into b value enadhu ipo da and b ya denote pannom 5 by 8 p plus g next 92 divided by 100 g oda value ena denote panirundom namba 3 by 8 into p plus g இப்போ கிளியராக பாஸ் ஆனது நம்ம கண்டுபிடிச்சது வந்து 84 டிவைடட் பை 100 பி பாசிங் பாய்ஸ் வந்து 92 டிவைடட் பை 100 ஜி ஸோ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம இது ரெண்டு இதுலையும் காமனா எந்த வேல்யூ இருக்கு பாருங்க பார்ப்போம் பி பிளஸ் ஜி இருக்கா இங்கே என்ன இருக்கு என்ன இருக்கு பி பிளஸ் ஜின்னு இருக்கு ஸோ என்ன பண்ணலாம் இப்போ பி பிளஸ் ஜிங்கிறது என்னது பாசிங் கேர்ள்ஸ் பிளஸ் பாசிங் பாய்ஸ் ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம் பி பிளஸ் ஜின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ டூ சைட்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இது ஃபுல்லாக சேர்த்து பி பிளஸ் ஜியால் டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 அதுதானே நம்ம ஃபைன் பண்ணணும் அதானே ஃபைன் சொல்லியிருந்தாங்க இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சம்னா என்ன பண்ணியிருப்போம் 35% இஸ் 85 சொல்லுவாங்க ஸோ 35% இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லுவோமா ஸோ அதே மாதிரி 84 டிவைடட் பை 100 இன்ட்டு 5/8 p plus g okay so plus 92 divided by 100 into 3 by 8 p plus g so p plus g divided by p plus g into enna varum 100 so p plus g enna pannidalam namba cancel pannidalama ipo enna pananum ipo id rendey multiply pannunga 84 into 5 na 5 4s are 20 balance 2 8 5s are 40, 42. So divided by 100 into 8 na 800 plus. But 92 into 3 na 3 2s are 6. 9 3s are 27. So divided by 800 into 100 irukla. So 100. Correct multiply pananu. Illana answer enna vandrum wrong ah vandrum. Okay va. Ipo idellathai add panunga. Keela same ah irukku. So 800. இது ரெண்டையும் 6 7 8 9 6 இன்ட்டு 100 இப்போ என்ன பண்ணிடலாம் இந்த ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணியாச்சு ஓகே இப்போ இதை 8 நம்மளால இது பண்ண முடியுமான்னு பாருங்க இப்போ இதை 8 இப்போ 8 நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா பாருங்களேன் 8 8 என்ன வரும் 88 64 பேலன்ஸ் என்ன இருக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் 64 5 என்ன இருக்கு 56 7 8 56 ஸோ அப்பனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 87% என்ன பண்ணியிருக்காங்க டோட்டல் பாஸ் ஈக்குவல் டு 87% கிளியராப்பா ஒரு சம் நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த சம் எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும் ஓகேவா குட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன் 12% ஆஃப் 250 லிட்டர்ஸ் இஸ் சேம் அஸ் டேஷ் ஆஃப் 150 லிட்டர்ஸ் இப்போ என்னது 1250னா 250 அப்போனா இதை இது பண்ணி பார்த்தோம்னா என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் 20% நீங்கள் என்ன பண்ணுங்க இதை சால்வ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இஃப் 3 கேண்டிடேட்ஸ் ஏ பி அண்ட் சி இன் ஏ ஸ்கூல் எலெக்ஷன் காட் 1,53,245 and 102 votes respectively, then the percentage of votes got by the winner is. Okay, when the 3 school election le seithu candidates seithamna, ivlo pairs irukanga. So, winners evlo na 49%. Okay, when next one parunga, 50% of 25% of evlo the 10,000. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வர ஆன்சரை இதோட என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோமா ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 375 கிளியரா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வென் 60 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் 60% ஆஃப் ஏ நம்பர் டூ கிவ் 60 த நம்பர் இஸ் என்ன வரும் 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 60% ஸோ இதை நம்பரோட கிவன் வந்து 60 வேல்யூ வந்து 200 ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இஃப் 48% ஆஃப் 48 ஈக்குவல் டு 64% ஆஃப் எக்ஸ் தென் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 36
क्लियर एक्सरसाइज 4.1 நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லா சம்ஸ்மே நம்ம கிளியர் ஆயி பண்ணிட்டோம் ஃபில்லிங் தி ब्लாங்க்ஸ் நெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணதுக்கு परसेंटेज பார்த்தோம் மாரி ஒவ்வொரு சம்க்கு நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு சம்க்கு என்னான ஆன்சர் வருங்கறத நம்ம கிளியரா பார்த்துட்டோம் ஓகேவா அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் டை क्वेश्चनும் நம்ம கிளியரா பார்த்தாச்சு ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் ओके नेक्स्ट पेज टेक योर नेक्स्ट पेज एना कुर नेक्स्ट पेज 4.3 ओकेवा नाम इनकी पाकपो टाइटल प्रॉफिट लॉस डिस्काउंट ओवरलोड ओकेवा प्रॉफिट कुर प्रॉफिटना लास्ना डिस्काउंट ओवरहेड एक्सपेंशन अंड जीएसटी प्रॉफिट वन लॉस टू डिस्काउंट थ्री ओवरहेड एक्सपेंशन फोर अंड जीएसटी फाइव फर्स्ट पाकपो प्रॉफिट अंड लॉसना पाकपो ओकेवा फर्स्ट वह पांग कास्ट प्राइस सेलिंग प्राइस प्रॉफिट आर गेन प्रॉफिट इला गेन नेक्स्ट लॉस नेक्स्ट फार्मूला ओकेवा फर्स्ट वन पांग कास्ट प्राइस ना सीपी अभी कास्ट प्राइस ना सीपी द अमाउंट फॉर विच एन आर्टिकल इज बॉट इज कॉल्ड इट्स कास्ट प्राइस द अमाउंट फॉर विच एन आर्टिकल इज बॉट इज कॉल्ड इज कास्ट प्राइस அப்படினா ஒரு அமௌண்ட கொடுத்து நம்ம வாங்குறது தான் என்ன சொல்றாங்க காஸ்ட் பிரைஸ் அது சிபி நெக்ஸ்ட் செல்லிங் பிரைஸ்னா பாருங்க த அமௌண்ட் ஆஃப் ஃபார் விச் an ஆர்டிகல் இஸ் sold இஸ் கால்ட் இஸ் செல்லிங் பிரைஸ் சோல்ட்னா என்னது விச்சிட்டாங்க ஓகேவா காஸ்ட் பிரைஸ்னா பாட்னா நம்ம வாங்குறது சோல்ட்னா விக்கிறது சோ விக்கிறது அதுக்கு என்னது செல்லிங் பிரைஸ் எஸ்பி நெக்ஸ்ட் வந்து प्रॉफिट ஆர் கெயின் அப்பனா என்னன்னு பாருங்க when the sp is more than the cp sp என்னது SP is more than CP ஓட வாங்குன விலையோட விக்கிற விலை எப்படி இருக்கும் அதிகமா இருந்தா தான் அது என்னது then there is a profit or gain therefore profit divided by gain னா என்னது SP minus CP CP ஓட காஸ்ட் பிரைஸ் ஓட செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கணும் அப்படி இருந்தா அதுதான் என்னது profit னு சொல்றாங்க புரியதாப்பா ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் னா வாங்குறது செல்லிங் பிரைஸ் னா sold விக்கிறது profit னா सेलिंग प्राइस मोरा इरुकनो सीपी ओड सो अपना एसपी माइनस सीपी नेक्स्ट लॉस ना पारुंगा एसपी इज लेस देन द सीपी वांगन प्राइस ओड विक्र प्राइस एपडी इरुकनो कम्मीया इरुकनो अदा एनादु लॉस नु सोल्रांग ओकेवा वांगनदोड विक्रदु कम्मीया इरुंदुचना अदुदा एनादु लॉस सो सीपी माइनस एसपी प्रॉफिटना வாங்குனது வந்து அதிகமா இருக்கு விக்கிறது அதிகமா இருக்கணும் வாங்குனது கம்மியா இருக்கணும் இங்க லாஸ்ல எப்படி இருக்குனா வாங்குனது அதிகமா இருக்கும் விக்கிறது கம்மியா இருக்கு சோ SP - CP னா प्रॉफिट லாஸ்னா CP - SP கிளியரா எல்லாத்துக்கும் ஓகே இட் இஸ் டு பீ நோட்டட் தட் தி प्रॉफिट ஆர் லாஸ் இஸ் ஆல்வேஸ் கால்்குலேட் ஆன் தி காஸ்ட் பிரைஸ் ஃபார்முலா பாருங்க प्रॉफिट ஆர் கெயினா இருந்துச்சுனா परसेंटेज எவ்வளவு प्रॉफिट डिवाइडेड बाय कॉस्ट प्राइस सीपी इनटू 100 परसेंटेज अदे लॉस आंचना लॉस डिवाइडेड बाय सीपी इनटू 100 परसेंटेज अदे सेलिंग प्राइस ले एसपी पारंगा सपोज प्रॉफिट आ इरुंदुचना 100 प्लस प्रॉफिट डिवाइडेड बाय 100 इनटू सीपी அப்படி இல்லடினா காஸ்ட் பிரைஸ் கேட்டிருந்தானா 100 டிவைடட் பை 100 இன்டு प्रॉफिट இன்டு எஸ்பி செல்லிங் பிரைஸ்னா இந்த இது சிபி னா காஸ்ட் பிரைஸ்னா இந்த இது அதே மாதிரி செல்லிங் பிரைஸ்ல லாஸ்க்கு பாருங்க 100 மைனஸ் லாஸ் परसेंटेज ஆஃப் சிபி காஸ்ட் பிரைஸ் கேட்டிருந்தானா சிபி ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் परसेंटेज இன்டு எஸ்பி ஓகேவா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணனும் நீங்க எல்லாத்தையும் இத கிளியரா எடுக்கணும் ஃபார்முலாஸ்ல ஒவ்வொரு ஃபார்முலாஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பாப்போம் ड्यूरिंग द मंत ஆஃப் ஆடி ஆடி அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன் ஷாப் கீப்பர் ஆஃபர் எ சர்டைன் परसेंटेज ஆஃப் ரிபர்ட் ஆன் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல்ஸ் இன் ஆர்டர் டு increases the sales and also they clear the old stock this rabbit is known as discount discount because edhedhila irukona
ஆடி அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்ல இருக்கும் அந்த ஷாப் கீப்பர் வந்து இருக்கிற परसेंटेजக்கு கம்மியான परसेंटेज வந்து என்ன परसेंटेज வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து எல்லா மார்க்கெட்ல இருக்க எல்லா திங்ஸையும் என்ன பண்ணுவாங்க ஆர்டர் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கி அத வித்துறாங்க ஓல்ட் ஸ்டாக்கா இருந்தாலும் அதுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்து வித்துறாங்க சோ அதுதான் என்ன சொல்றாங்க டிஸ்கவுண்ட் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மார்க்கெட் பிரைஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம மார்க்கெட் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பாருங்க இன் பிக் ஷாப் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் we see that every product is tagged with a card and a price marked on it this price marked on the card is called the market price இப்போ நீங்க ஒரு சில பிக் ஷாப் போறீங்க டிபார்ட்மென்ட் ஸ்டோர் போட்றீங்க போயிருந்தீங்கனா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு என்ன இருக்கும் ஒரு டாக் இருக்கும் ஒரு கார்டு இருக்கும் இது இவ்ளோன்னு எப்படி இருக்கும் அதோட பிரைஸ் வந்து அந்த டாக்லயே மார்க் ஆயிருக்கும் சோ அது மாதிரி இருக்குறதா என்ன சொல்லுவாங்க மார்க்கெட் பிரைஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பாஸ்ட் ஆன் திஸ் மார்க்கெட் பிரைஸ் தி ஷாப் கீப்பர் ஆஃபர்ஸ் எ சர்டைன் परसेंटेज ஆஃப் டிஸ்கவுண்ட் இது மாதிரி மார்க்கெட் பிரைஸ்ல ஒரு சில நேரத்துல அந்த ஷாப் கீப்பர் என்ன பண்ணுவாங்களா percentage of discount கொடுப்பாங்க so the price payable the customer after dedication of discount dedication of discount is called and selling price already market price இருக்கும் அத எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி அந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்களா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா சோ அதுக்கு தான் என்னது செல்லிங் பிரைஸ் சோ அப்பனா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஓகேவா செல்லிங் பிரைஸ்னா என்னது செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னன்னா ட்ரேடர்ஸ் ரிட்டைலர்ஸ் அண்ட் ஷாப் கீப்பர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்க ஷாப் கீப்பர்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் வாங்குறதுலேயும் செல்லிங்லேயும் ரொம்ப குட்டா இருப்பாங்க சம்டைம்ஸ் வென் ஆர்டிகல்ஸ் லைக் மிஷினரி ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எக்ஸெட்ரா ஆர் பாட் எ ஃபியூ எக்ஸ்பென்சஸ் மே ஹேப்பன் ஆன் த ரிப்பேயர் டிரான்ஸ்போர்ஷன் அண்ட் லேபர் சார்ஜ் இப்போ ஒரு சில ஆர்டிகல்ஸ்னா இதே பாருங்களேன் மிஷினரி ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் இதெல்லாம் வாங்குறப்ப அவங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பென்ஷன் எவ்வளோ இப்படி எப்படி தான் இருக்கும் மெனி ஹேப்பன் ஆர் த ரிப்பேர்ஸ் எப்படி இருக்கும் ஃபியூ கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த மிஷின்ஸ்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு சப்போஸ் அது டிரான்ஸ்ஃபர் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வைக்கிறது அப்புறம் அதில் லேபர் சார்ஜஸ்லாம் இருக்கும்ல ஸோ த எக்ஸ்பென்ஷன் ஆர் இன்க்ளூடட் இன் த காஸ்ட் ப்ரைஸ் ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாம் எதில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க நம்ம வாங்க போகிற திங்ஸோட இதோட இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஸோ த காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆர் கால் த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஷன் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஷனா என்னன்னா இப்போ இந்த ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் மிஷின்ஸ் இதெல்லாம் நம்ம வாங்க போகும்போது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் செலவாகுமா ஒரு காஸ்ட் செலவாகுமா நெக்ஸ்ட் என்ன ஆகும் லேபர் காஸ்ட் ஆகுமா ஸோ இதெல்லாம் எதுல இன்க்ளூட் பண்ணிடுவாங்க காஸ்ட் ப்ரைஸோட அவங்க இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஸோ அது பேர் தான் என்னது ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஷன் கிளியரா ஓகே டோட்டல் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு என்னது காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஷன் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஷன்னா நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் மிஷின் லேபர்ஸ் இதெல்லாம் ஓகேவா ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு என்னது டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100% டிஸ்கவுண்ட் மாதிரி நம்ம எதை கால்குலேட் பண்ணணும் நம்ம டிஸ்கவுண்டையும் மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100% கிளியரா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க காட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஓகேவா இது என்னது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் தான் ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி இஸ் த ஒன்லி காமன் டாக்ஸ் இன் இந்தியன் லிவ்ட் ஆன் ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸ் அண்ட் த சர்வீஸ் மென்ஸ் ஃபார் டொமஸ்டிக்
consumption. The GST is remitted by the traders and the consumer like, and it's also one of the main source of income of both the central and the state government. In the GST the central and the state government enna pandranga use pandranga. There are three type of GST. Ethana types irukku? Three types irukku. First one enadhu? General GST, state GST, integrated GST. For union territory there is UTGST. Okay, well, first one enadhu? Central GST, state GST, integrated GST, union territories GST. Okay, well, okay. The GST is shared by the central and the state government equally. The GST is shared by the central government, center and state government equal. So there are also many products like egg, honey, milk, salt, etc. Which for example from GST. Okay, wow. So product like petrol, diesel, etc. do not come under GST and they are taxed separately. The GST council has fitted over 1300 goods and 500 service under four tax slabs, namely 5%, 20%, 80% and 28%. Itana percentage la enna pandranga and the GST avanga calculate pandranga. புரியுதா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். காஸ்ட் பிரைஸ்னா வாங்குற விலை, செல்லிங் பிரைஸ்னா விற்கிறது, ப்ராஃபிட் அண்ட் கெயின்னா சாது வாங்கின விலையோட எஸ்பியோட வேல்யூ எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். அதே லாஸ்ட்னா சிபி, எஸ்பி வேல்யூட சிபியோட வேல்யூ கம்மி இல்லைன்னா லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அதுக்குரிய ஃபோர் ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தாங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? டிஸ்கவுண்ட்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. டிஸ்கவுண்ட்னா முக்காசி இந்த ஆடி, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லாம் இந்த ஷாப்கீப்பர்ஸ்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பர்சன்டேஜ்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஓல்டு ஸ்டாக்காக இருந்தாலும் பர்சன்டேஜ் கம்மியாக சொல்லி நம்ம அதிகமாக சொல்லி டிஸ்கவுண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சோல்டு பண்ணிடுவாங்க. அதுதான் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இல்லை பிக் ஷாப்க்குலாம் போகும்போது அங்கே வந்து ஒவ்வொரு திங்ஸுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒரு டேக் போட்டிருக்கும், இவ்வளோதான் அதோடைய வேல்யூ அப்படின்ட்டுன்னு. அது மாதிரி இருக்கதான் என்னது மார்க்கெட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஓவர்லோட் எக்ஸ்பேன்ஷன்னா, இப்போ ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், இப்போ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜெலாம் வாங்கும்போது அந்த திங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகும், லேபர்லாம் யூஸ் ஆகும். சப்போஸ் அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதே நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எதோட சேர்த்துருவாங்க, நம்மளோட காஸ்ட் ப்ரைஸோடு அதை சேர்த்துருவாங்க. ஸோ அது மாதிரி சேர்க்கறது தான் என்னது ஓவர் ஹெட் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்னா என்னான்னு பாருங்க. டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் பண்ண பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பண்ணது டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. இதுதான் என்னது ஓவர் ஹெட் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அப்படின்னா என்னது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் எத்தனை ஜிஎஸ்டி இருக்கு? சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டியர் தேர் இஸ் யூடிஜிஎஸ்டி. இந்த மாதிரி எத்தனை ஜிஎஸ்டி இருக்கு? த்ரீ டைப் ஆஃப் ஜிஎஸ்டிஸ் இருக்கு. ஓகேவா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரஞ்சித் பாட் எ வாஷிங் மிஷின் ஃபார் 16,150 and paid 1,350 for its transportation. Then he sold it for 19,250. Find the gain or loss percentage. என்ன சொல்லிட்டாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ரஞ்சித் எவ்வளோக்கு வாஷிங் மிஷின் வாங்குறாங்க? 16,150. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ அவங்க செலவு பண்ணி எவ்வளோ அவங்க பே பண்ணியிருக்காங்க? 1,350 அவங்க பே பண்ணிட்டாங்க. ஸோ தென் ஹீ சோல்ட் இட், திருப்பி அவங்க எவ்வளோ விற்றுருக்காங்க? 19,250. ஃபைண்ட் இஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்ன்னு கேட்குறாங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு சிபி, டோட்டல் சிபி நானது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வாஷிங் மிஷினுக்கு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர்லோட் எக்ஸ்பேன்ஷன். இது பார்த்தோமா நம்ம எங்கே பார்த்தோம் பாருங்கள்,
total cost price na cost price plus overload expansion. So cost price na CP, cost price plus overload expansion. Cost price evlo 16,150 plus evlo avanga overload expansion evlo thirupi avanga pay pannanga transport ku 1350. So idu rendu add panna namakku evlo value kedaikku 17,500. Next avanga sold panna value la selling price evlo 19,250. Ipa CP oda value SP value parunga edhu adhigama irukku idu 17 idu 19. So 17 oda 19 value thana greater a irukku. So hence there is a gain. Selling price adhigama irukadanal adhu gain aayirchi. Gain na namba percentage solluma gain ku namba enna percentage paathom namba gain or profit ku enna namba formula paathom paarenga gain percentage equal to enadhu profit divided by cp into 100%. So inga profit namakku enna kadachichu 19,250 minus 17,500 divided by enadhu 17,500 give 500 into 100. So இப்ப ரெண்டே மைனஸ் பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 10%. So எவ்வளவு உங்களுக்கு gain ஆயிருக்கு 10% வந்து உங்களுக்கு gain ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. பேலன்ஸ்ல உள்ளத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், thank you.